கிரிக்கெட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஐபிஎல் முடிஞ்சாலும் அந்த வைப் நமக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. ஐபிஎல் பத்தி நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஐபிஎல் ஓனர்ஸ்லயே ரொம்ப ரிச்சஸ்ட் யாருன்னு கேட்டா நம்ம முகேஷ் அம்பானின்னு தான் சொல்லுவோம். அவருக்கு அடுத்து இருக்கிற 5 ரிச்சஸ்ட் ஐபிஎல் ஓனர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் தான் கலாநிதி மாறன். இவரை இன்னும் பரிச்சயமா தெரியணும் அப்படின்னா சன் டிவியோட உரிமையாளர்னு சொல்லலாம். இவர் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஓனரும் கூட. இவரோட சொத்து மதிப்பு 230 கோடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நாராயணசுவாமி ஸ்ரீனிவாசன். இந்தியன் சிமெண்டோட எம்டி இவர் தான். அது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்கேவோட ஓனரும் இவர் தான். இவரோட சொத்து மதிப்பு 720 கோடி. எனக்கு பர்சனலா சிஎஸ்கேனா ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் 2023 ஐபிஎல்ல சிஎஸ்கே வின் ஆனது ஒரு நம்ப முடியாத ஷாக்கிங் விஷயம் தான். ஏன்னா மேட்ச் பார்த்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சிஎஸ்கே எந்த ஒரு சுச்சுவேஷன்ல வின் ஆனாங்கன்னு. உங்கள யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியே சிஎஸ்கே ரொம்ப பிடிக்குமோ அவங்க ஒரு லைக் போடுங்க. பாலிவுட் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஆள் ஷாருக் கான் தான். அது மாதிரி கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட ஓனரும் நம்ம ஷாருக் கான் தான். இவரோட நெட் ஒர்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5900 கோடி. அடுத்ததா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த டீமோட ஓனர் யூனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட். இந்த ஆர்கனைசேஷனோட நெட் ஒர்த் பாத்தீங்கன்னா 8911 கோடி. கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு நம்ம தல தோனியை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? இந்த ஐபிஎல்ல நம்ம எல்லாரையுமே நெகிழ வச்ச ஒரு தருணம் நம்ம தல தோனி ஜடேஜாவை ஹக் பண்ணி அவரோட வின்னிங் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டது தான். இந்த மாதிரி எந்த மூமெண்ட்ல நீங்க தோனியோட ஃபேன் ஆனீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஏன் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு நீங்க எல்லாம் ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்ல, லக்னோவை 7900 கோடி கொடுத்து தன்னுடையதாக்கிக்கிட்ட சஞ்சீவ் கோயங்காவோட சொத்து மதிப்பு பத்தி தான். நமக்கு காமனாவே தெரியும் இவர் தான் ஆர்பி சஞ்சீவ் குரூப்போட சேர்மேன் அப்படின்னு. இவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16500 கோடி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்க எந்த மூமெண்ட்ல தோனியோட ஃபேன் ஆனீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.